ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி டெடி சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். பிஎஸ்சி ஆப்டிமெட்ரி படித்தா என்ன ஆகலாம், எவ்வளோ சேல்ரி வரும், எங்கே படித்தா நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும், எங்கே படித்தா அங்கேயே ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிற மாதிரி இந்த இதுலேயும் எனக்கு ஒரு ஃபீல் இது இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சே அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு இது டிபார்ட்மெண்ட்னா இதுதான் பிஎஸ்சி ஆப்டிமெட்ரி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஎஸ்சி ஆப்டிமெட்ரின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. நான் பயாலஜி எடுக்கும்போது, அதாவது நான் பயாலஜி குரூப் தான் எடுத்தேன். ஸோ அந்த குரூப் எடுக்கும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை தான் இருந்து. எல்லாருமே பயாலஜி குரூப் எடுக்கும்போது டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுப்போம். ஸோ எனக்கு அந்த ஆசை ரொம்ப இருந்தங்காட்டி தான் எடுத்தேன். அது வந்து நம்மளோட மார்க்கை பொறுத்து இல்லைங்களா. ஸோ எனக்கு டுவெல்த்து வந்து ரொம்ப டார்ச்சர்டு ஸ்கூலாக இருந்தங்காட்டி என்னால் மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியலை, அதே போல் டாக்டர் சீட்டும் கிடைக்கல. ஸோ நம்ம வந்து காசு கட்டி படிக்கிற அளவுக்குலாம் ரிச் இல்லையா, இல்லை. அதனால் வந்துட்டு சரி, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எனக்கு இருக்கிறது தெரியாது. ஸோ என் கூட பிஎஸ்ஜி காலேஜில் என்னோடய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருந்தா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் எடுத்திருந்தா. அவள் அப்ளிகேஷன் போட்டுட்டு எங்ககிட்ட என்ன சொன்னான்னா, நான் இந்த மாதிரி பிஎஸ்சி ஆப்டிமெட்ரியும் நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு போயிட்டு, அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சொன்னான். ஸோ அவள் வந்து எய்தரா, அதாவது பிஎஸ்சி காலேஜில் படிக்கிற எல்லோரும் அங்கேயும் அப்ளிகேஷன் போட்டுருவாங்க, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காகவும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க விட்டுட்டு போன கோர்ஸ் கூட, அதாவது அவங்க விட்டுட்டு போன இடம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னும் நான் சொல்ல வரேன். ஸோ அதுவும் இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட லக்கில் கிடைக்கலாம். ஸோ அதனால் எதுக்கும் தயாராகுங்க. இப்போ நம்ம பிஎஸ்சி ஆப்டிமெட்ரி பற்றி பார்க்கலாம். ஏன் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணும், அதாவது நான் பேசிகிட்டு இருக்கிறது லோட்டஸ் இன்ஸ்டியூட்டை. ஏன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குதுங்க. ஸோ வந்துட்டு லேடிஸ்க்கு ரொம்ப இதாக இருக்கும், அதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெல் டிசைன் கரிக்குலம் நல்லாயிருக்கு. என்ஹென்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அட்டென்சிவ் இன்டர்ன்ஷிப், எக்ஸலன்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர், இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், எப்படியெல்லாம் அங்கே ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் ப்ராக்டிஸு, ப்ரைவேட் ப்ராக்டிஸு, ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி போயெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம ஊரில் வந்து ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து செக்கப் வருவாங்க, ஐ கேம்ப் வருவாங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் வந்து இவங்க தான். ஸோ இங்கே வந்து எம்பிபிஎஸ் நம்ம படிச்சிருக்கணும், நீட் எழுதணும் அப்படின்னு கிடையாது, பட் இவங்களும் ஒரு டாக்டர் தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ பிஎஸ்சி ஆப்டிமெட்ரி வந்துட்டு ஒரு நல்ல கோர்ஸ், வந்துட்டு நல்ல சேல்ரியும் வர கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம டிவி மொபைல்லாம் பார்த்து நம்மளோட ஐயோட லெவல் வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும் இந்த கோர்ஸு, இதுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெரிட்டில் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ 8000 அந்த மாதிரி தான் பே பண்ண மாதிரி இருக்கும். 6 செம் தான் இருக்கும். லாஸ்ட் செம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் தான் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல கோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்து ஒரு ஸ்கோப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கும். ஸோ 4 இயர்ஸ் கோர்ஸில் 3 இயர்ஸ் மட்டும்தான் ஸ்டடீஸ் இருக்கும், செம் இருக்கும், செம் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுவீங்க, 6 மந்த் ஒன்ஸ் தான் செம் வரும். அது போக லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வித் சேலரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிற, ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு படிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 10th+2 மார்க் மட்டும் எடுத்திருந்தால் போதும் ஹையர் செகண்டரியில். பேசிக் வந்து நீங்கள் சயின்ஸ் குரூப் வந்து எடுத்துருக்கணும், பயாலஜி அல்லது பியூர் சயின்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக பயாலஜி வந்து கண்டிப்பாக இதில் படிச்சிருக்கணும். ஸோ அதான் எலிஜிபிலிட்டி வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் 12th வந்துட்டு பயாலஜி சயின்ஸ் குரூப் பேஸ்டாக எடுத்திருந்தீங்கன்னா, ஐ மீன் 10th இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குரூப் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பயாலஜி குரூப் எடுத்து படிங்க. டாக்டர் ஆகணும்னு ஒரு எய்மும் இருக்கலாம், பட் ஐ டாக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்,
சேலரி வந்துட்டு 12 lakhs அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அது இயர்ஸ் இயரில், அதாவது இயர் வைஸ் சேலரியில் பார்த்திங்கன்னா 12 lakhs வரைக்கும் நம்ம இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். த ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நம்ம ஒரு கிளினிக் கூட வச்சு இதை ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல்லையே வந்துட்டு உங்களுக்கு ஜாப் வந்து தருவாங்க. அங்கேயே கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை லோட்டஸ் இன்ஸ்டியூட் இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேறு எவ்வளவோ ஐ கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அங்கேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட போஸ்டிங் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும். ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 2.5 lakhs வரைக்கும், அதாவது இயர்லி பேஸ்டு சேலரி சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங் சேலரியே 25,000 வந்துட்டு அங்கே கொடுக்கறதா வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள், ஒரு பெட்டர் ஜாப், அதாவது பெஸ்ட் ஜாப்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த சிச்சுவேஷனில். ஸோ நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு அட்மிஷன் இப்போ போய்கிட்டு தான் இருக்குது. April 19 to June 19 போட்டிருக்கு. ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதையும் நான் விசாரித்து தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது சிட்ரா கேம்பஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவினாஷி ரோட்டில் இருக்குது லோட்டஸ் ஐ கேர் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே வந்து நீங்கள் போய் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அப்ளிகேஷன் வேணுங்கிறத கலெக்ட் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் பேஸ்ட் ஆன் மெரிட், உங்களோட மெரிட்டில் வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து இங்கே ரொம்ப ரெடியூஸ் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் மெரிட்டில் போகல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. சரி, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையாவது பாஸ் பண்ணுறீங்களான்னு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நீங்கள் கிளியர் பண்ண முடியலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டொனேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் மெரிட் ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பயாலஜியில் நல்ல மார்க் இருக்குது, சயின்ஸ் குரூப்பில் நல்ல மார்க், அதாவது உங்களுக்கு தெரியும் நல்ல மார்க் அப்படின்னா, இப்போ நான் அப்ளிகேஷன் வேணும்னா இதில் வந்து இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், அதில் வந்து போட்டிருப்பாங்க எஃப்சிஓ, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் வந்து நல்ல மார்க் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது லிமிட்டெட் சீட்ஸ் தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரே ஒரு இன்ஸ்டியூட் தானே, ஸோ லிமிட்டெட் சீட்ஸில் தான் வந்து இது வந்து இது இப்போ செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் இதில் வந்து தயாராக இருக்கணும். ஸோ இதில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்ல, இந்த வைவா வச்சே நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ வேல்யூபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அங்கேயே வந்து ஜாப் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் சேலரி 30,000 to 35,000 வரும். நான் படிக்கும் போதே 25,000 வந்து ஸ்டார்டிங் சேலரியாக இது வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயமெல்லாம் எனக்கு வந்து காலேஜ் முடித்த கடைசி காலேஜ் ஜாயின் பண்ணும்போது தான் இப்படியெல்லாம் ஒரு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இது 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இது விஷயம் வந்து தெரியாமையே இருப்பீங்க, நிறையா விஷயங்கள். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோஸும் போடும்போது உங்களுக்கு இந்த எஜுகேஷன் பற்றி இது படித்தா என்ன ஆகலாம், ஏன்னா நம்மளோட லைஃப்பில் முக்காவாசியில் முழுவாசி பாட்டே வந்து ஜாபை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா நம்ம சேலரி டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு எஜுகேஷன் வீடியோலையும் நீங்கள் ஒன்று நான் கேம்பஸை வந்து இம்பார்ட்டண்டாக சொல்லுவேன், இல்லை அப்படின்னா எங்கே சேலரி அதிகமாக கிடைக்கும், எங்கே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும், நம்ம ஃப்யூச்சர் எங்கே பெட்டராக இருக்கும்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கம்மா, ஏன்னா வந்துட்டு நம்ம கையில் ஒரு ஜாப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் செலெக்ஷன்ஸ் கிரிட்டீரியா அப்படின்னா, அதே போல் தான் 10th 12th தான் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ஒரு இமெயில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெயிலுக்கே நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு சென்ட் பண்ணிடலாம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறதை வந்துட்டு எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லி ஃபில்லப் பண்ணி காட்டி ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கன்வே பண்ணுறேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வேணும் எப்படி வந்து ஃபில்லப் பண்ணுறது, எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதோட கான்டெக்ட் நம்பரும் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அதில் கூட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை அதாவது என் கான்டெக்ட் நம்பரில் லோட்டஸ் இன்ஸ்டியூட்டோட கான்டெக்ட் நம்பர். ஸோ நீ அங்கே கூட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா என்கிட்டயே வந்துட்டு ஏதாவது கேளுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, திவ்யா தீபக் 15 சொல்லிவிட்டு. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் டவுட்ஸை வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நல்ல ஜல்ல இந்த மாதிரி ஸ்கோர் என்ன சொல்கிறது, நல்ல சப்ஜெக்ட்ஸ் வரும்போது நல்ல டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். 12th முடிக்கும்போது
காலேஜ் முடிக்கும் போதும் நம்ம ஒரு பெட்டராக இருக்கணும், கொஞ்சம் மெச்சூரிட்டியாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். இதுதான் வந்து அந்த காண்டாக்ட் நம்பர், அந்த அகாடமிக் கோஆர்டினேட்டரோட காண்டாக்ட் நம்பர். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படி இப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 04224222994, சரிங்களா? ஸோ இதுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பை ஃபார் த வாட்சிங், தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பாய்.